அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. அதாவது ஏழ்மையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு குறிக்கோளுடன் செயல்படும் போது வெற்றி பெறலாம் என்பதை பொறுத்து. அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாவட்டத்தில் வந்து ஒரு நபர் வந்து பிறக்கிறார். அவர் பிறந்தபோது அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறது. அவர் சிறுவயதிலே அந்த பையன் சிறுவயதிலே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து விடுகிறார். அதற்கடுத்து அவங்க அம்மா தான் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்துக்கிட்டு அவங்க அந்த பையன் வந்து படிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி இது மூவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து தன் குடும்பத்தை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியல அந்த காசு வச்சுக்கிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை வந்து சம்பாதிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ வருமானம் பார்த்ததுனால வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல, வாடகை வீட்டிலேருந்து துரத்து விட்டுறாங்க. அவங்க வந்து பப்ளிக் டாய்லெட்டில் அங்கே டாய்லெட்டில் வேலை செய்துன்னு பப்ளிக் டாய்லெட்டில், அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் வேலை அங்கே படுத்துக்கிட்டு இருந்தாங்க, வீடு கூட இல்லாமல். அப்போ வந்து இந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், என்னடா நம்ம குடும்பம் இப்படி ஆகிடுச்சேன்னு, அம்மாவுக்கு எப்படின்னு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிறான். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவுறது, இந்த பாத்ரூம் கழுவுறது, இந்த வேலையெல்லாம் கூட செய்கிறாரு. அப்புறம் வந்து இருந்தாலும் 16 வயசில் வந்து இந்த போட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கப்பல் இருக்கும் இல்லையா அந்த போட்டெல்லாம் போய் கழுவுறது, இந்த வேலை செய்கிறாரு. இருந்தாலும் அந்த காசு வந்து அன்றாட செலவுகளுக்கே சரி போயிடுது. பெரிய பணக்காரனாகவும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் கூட வர முடியல, சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்க முடியல, ஒரு வண்டி கிடையாது, இப்படி இருக்குது. அப்போது அந்த பையன் நினச்சிக்கிறான், நம்ம அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுக்கணும், நான் ஒரு பெரிய பணக்காரனாக வர வேண்டும். தனக்குள் ஒரு லட்சியத்தை வந்து அப்பொழுது லட்சிய விதையை விதைத்து கொள்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு புக்ஸ் படிக்கிறாரு, நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட் ஏஜென்சி மற்றும் சில தொழில் செய்கிறாரு. இப்போ அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 25 கோடிக்கு சொந்தக்காரன் ஆயிருக்காரு. இன்றைக்கி அவருடைய ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா அதாவது $25,000 ஒரு மாதத்துக்கு, $25,000 அப்படின்னா 18 லட்சம் ரூபா அவருடைய ஒரு மாதத்துக்கு வருமானம், 18 லட்சம் ரூபாய். அப்போ அவர் என்ன சொல்கிறன்னா இப்போது அவங்க அம்மாவுக்கு தேவைன்னு ஒரு பங்களா கட்டி கொடுத்தாரு. அவர் வந்து லம்பாரிகான், லம்பாரிகினிக்காரன்னா விலை மதிப்பு மிக்க கார், லம்பாரிகினிக்கார். எப்படி வந்து டெஸ்லா கார் இதெல்லாம் சொல்லுமோ, ரோல்ஸ் ராயல் கார் சொல்லுமோ, அது மாதிரி லம்பாரிகினிக்கார் இன்றைக்கி வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வீக்லி ஒன்ஸு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே பீச்சிலெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு ஷூட்டிங் மாதிரி எடுத்துக்கிட்டு அது இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்படி அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு வீடு இல்லாத டைமில் எங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கொடுப்பாங்க அப்படின்னு ஏங்கெல்லாம் இருக்கிறேன், ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வெளியில் தான் படுத்துட்டு இருந்தோம், பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணோம், எத்தனை பேர் பப்ளிக் டாய்லெட்லேயே இருந்துருக்குறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அது இல்லாமல் அப்போது எங்கிட்ட என்ன இருந்தாலும் என்னோடய நம்பிக்கை மட்டும் நான் எப்பவுமே இழந்தது கிடையாது. அதனால் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கை எப்போதும் ஏற்கக்கூடாது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இருந்த போதிலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம். இன்றைக்கி என்னதான் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாமும் மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும், நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்கிறார். அதாவது வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையாக நினச்சிட்டு இருக்கிறத விட நான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து நானும் ஒரு நல்ல பொசிஷனில் வருவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையிலையும் பொக்கிஷங்களையும் நீங்கள் காணலாம். அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டின் காண்டி அப்படின்றவர் தான் அந்த நபர். பாருங்கள், ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் இருந்துக்கிட்டு பப்ளிக்கில் நைட்டில் அங்கே இருந்துக்கிட்டு வீடு இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்றது சாப்பாடு இல்லாமல் வறுமையில் கஷ்டப்பட்டு அவர் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அது ஒரே காரணம், அவருடைய லட்சியம், லட்சியத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. அதுபோல் ஒரு நல்ல லட்சியம் எடுத்துக்கோங்க, நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் நீங்கள் பயணித்து பாருங்கள். நிச்சயமாக இறைவனின் அருளால் ஆசீர்வதித்தால் அவருடைய அன்பால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். இதுபோல் மோட்டிவேஷனல் வீடியோ, மாரல் ஸ்டோரிஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்க விரும்பினால் கோல்டன் கேட் திருபிளஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பயணித்து வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக நாம் 1000 சப்ஸ்கிரைப் தாண்டி சாதனை படைப்போம். நன்றி, வணக்கம்.